Hi guys welcome to my channel. இந்த வீடியோல ஒரு குட்டி கதை பாப்போம். கரடியும் இரண்டு வாலிபோக்கர்களும் ஒரு ஊர்ல ரெண்டு फ्रेंड्स இருந்தாங்க. ஒருத்தன் ராமு இன்னொருத்தன் சோமு. ரெண்டு பேருமே ரொம்ப திக் ஒரு ஒருநாள் ரெண்டு பேரும் தேன் எடுக்கிறதுக்காக ஒரு காட்டு பகுதிக்கு நடந்து போனாங்க. போகக்கூடிய வழியில ராமு சோமு நீ எத பத்தியும் பயப்படாத. என்கூட வா. என்ன மாதிரி நண்பனை ஒன்னால பாக்க முடியாது என்ன துன்பம் வந்தாலும் நான் உன்ன காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டே போனா காட்டுல இருக்கக்கூடிய பறவைகள் மரங்கள் விலங்குகள் எல்லாத்தையும் வேடிக்கை பாத்துக்கிட்டே ரெண்டு பேரும் நடந்து போறாங்க திடீர்னு கரடி ஒன்னு ஒருமுறை சத்தம் கேட்டுச்சு கொஞ்ச நேரத்துல இவங்க போகக்கூடிய வழியிலேயே கரடி வந்துருச்சு கரடியை பார்த்ததும் ரெண்டு பேரும் ஓட தொடங்கிட்டாங்க கரடியும் விடாம துரத்துச்சு ஓட தொடங்கின சில வினாடியில் ராமு மரம் ஒன்னு இருக்கிறத பாத்துட்டான் உடனடியா ராமு மரத்துல ஏறிட்டான் சோமுவுக்கு மரத்துல ஏற தெரியாது இந்த உண்மை ராமுவுக்கு தெரியும் தெரிஞ்சும் சுயநலமா அவனை மட்டும் காப்பாத்திக்கிட்டான் சோமுவுக்கு மரம் ஏற தெரியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போய் நின்றான் கவலையோட கரடிக்கிட்டே இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அவசரமா யோசிச்சான் மாதிரி கரடி என்ன கொல்லாது அப்படிங்கற யோசனை அவனுக்கு தோணுச்சு உடனேயே நிலத்துல விழுந்து மூச்ச அடக்கிக்கிட்டான் இறந்தவன மாதிரி ஆக்ட் பண்ணனான் அப்ப பார்த்து கரெக்டா கரடியும் அங்க வந்து சேர்ந்துருச்சு படுத்து சாப்பிடுறதுக்காக பக்கத்துல போச்சு கரடி கீழே விழுந்து கிடந்தவனுடைய காதுல நுகர்ந்து பார்த்துச்சு கரடி சோமுவோட காத முகர்ந்து பார்த்தத மேல இருந்த ராமு பாத்துக்கிட்டு இருந்தான் கரடி சோமு கிட்ட ஏதோ ரகசியம் சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி தவறுதலா புரிஞ்சுகிட்டான் கரடியும் நுகர்ந்து பாத்துட்டு அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அது பொயிருச்சு கரடி ரகசியம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பாத்துட்டு இருந்த ராமு கீழே இறங்கி வந்து சோமுவை எழுப்புனான் கரடி போயிருச்சு இனி எலும்பு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ராமு சொல்றான் சோமுவும் என்னோட யோசனை வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நிம்மதியா பெருமூச்சு விடுறான் கீழே படுத்திருந்த சோமு எந்திரிச்சு உக்காந்துட்டான் ராமு சோமு கிட்ட கரடி உன்னோட காதுல என்ன ரகசியம் சொல்லுச்சு அப்படின்னு கேட்டான் அதுக்கு சோமு என்ன சொன்னான் தெரியுமா ஆபத்தில் உதவாத நண்பனை எப்பவுமே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அப்படி சோமு ராமு கிட்ட சொல்லிட்டான் இந்த பதில்னால ராமு தன்னோட சுயநலத்தை எண்ணி நொந்து கஷ்டப்பட்டான் கடைசியா சோமு இனிமேலும் இந்த நட்பு நீடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நடந்து போயிட்டான் ஆபத்துல உதவக்கூடியவங்க தான் உண்மையான நண்பன் நீதி ஆபத்தில் உதவாதது நட்பல்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்